மாட்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கால்நடைகளை வணங்கி பல்வேறு கிராமங்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் அம்பல் கிராமத்தில் மாட்டு பொங்கல் கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பொங்கல் விழாவிற்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் ஆகியோரை மாட்டு வண்டியில் ஏற்றி மேலதாளத்துடன் கிராமத்திற்கு அப்பகுதி மக்கள் அழைத்து வந்தனர். பின்னர் நிகழ்ச்சியில் கால்நடைகளை சூடம் ஏற்றி வணங்கி கால்நடைத்துறை சார்பாக 100க்கும் மேற்பட்ட கால்நடை உரிமையாளர்களுக்கு தாது உப்பு கலவைகளை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் வழங்கினார். தொடர்ந்து மேடையில் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷா நவாஸ், மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் தப்படித்து நடனமாடி கிராம மக்களோடு பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். நான் சிறுவனாக இருக்கிற காலத்தில் நடைபெற்ற பொங்கலையும் இப்பொழுது நடைபெறுகிற இந்த பொங்கலையும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒன்றியத்தில் இந்த அம்பல் கிராமத்தில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தான் நான் சொல்லணும். மஞ்சள் விரட்டு விரட்டுறதுக்கு தயாரா இருக்கீங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து ஒரு 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 சந்தோஷமான நாள், அது இளைஞர்களுக்கு மிக மிக சந்தோஷமான நாள். அந்த நாளிலே இந்த அம்பலிலே ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே உள்ளபடியே சொல்றேங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் கலந்துகிட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியிலே அனாத ஆசிரமத்துக்கு போய் கொண்டாடணும். இன்னைக்கு நம்ம மாட்டு பொங்கல் நம்ம ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போன காலை முடிவு பண்ணும்போது எம்எல்ஏட்டையும் மீன் வளர்ச்சி காலத்தில் கேட்கும் போது இந்த கிராமத்துக்கு போகலான்னு முடிவெடுத்தோம். உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அன்பு, உங்களுடைய பங்கேற்பு மற்றும் உங்களுடைய கூட்டு வந்த விதம் எல்லாமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்கிறது என்னோடய வேண்டுகோள், எல்லாருமே இந்த முகக்கவசம் மற்றும் தடுப்பூசி போட்டுக்கோங்க. ஒரு கலெக்டரான என்னோடய ரிக்வஸ்ட் அதுதான். அனைவருக்கும் மீண்டும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள், திருவள்ளுவர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you.
மேலத்தாளத்துடன் உற்சாகமாக நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். நாகையில் எம்ஜிஆரின் 105வது பிறந்த நாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்த நாள் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கட்சி கொடியை ஏற்றி எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம், மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய தலைவர் தங்க கதிரவன், திருமருகல் ஒன்றிய குழு தலைவர் ராதாகிருஷ்ணன், ஆசைமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் நாகூரில் உலக பிரசித்தி பெற்ற தர்கா உள்ளது. இந்த தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம். கந்தூரி விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஊரடங்கு கட்டுப்பாடுடன் சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. 3 நாட்கள் விரதம் இருந்து பீர் கடற்கரைக்கு செல்லும் நிகழ்ச்சி நடந்தது. இதை முன்னிட்டு தர்காவில் 3 ஆண்டவர்கள் வாசல், செய்யது பள்ளி, பீரோடு தெருவில் உள்ள விளக்கு தூண் முன்பு துவா ஓதப்பட்டது. பின்னர் சில்லடி தர்கா அருகில் சென்று பீர் விரதத்தை முடித்துக் கொண்டார். அங்கிருந்து கடற்கரைக்கு நோக்கி சென்ற பீர் எலுமிச்சை பழத்தை கடலை நோக்கி வீசினார். Ah!
நாகை மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. உழவுக்கு உதவி செய்யும் உற்ற நண்பனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் திருநாளாக மாட்டுப் பொங்கல் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இதனை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த பிரதாபராமபுரம் கிராமத்தில் வீடுகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளை தண்ணீரில் குளிப்பாட்டப்பட்டு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வைத்தும் நெட்டி மாலைகளால் அலங்கரித்து பொங்கலிட்டு மாடுகளுக்கு கோபூஜை செய்தும் பொங்கலோ பொங்கல் என கூறியும் கொண்டாடினர். மறைக்காத இந்த பாப்பா அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள வீடுகளில் வளர்க்கப்படும் மாடுகளை ஒன்றாக சேர்த்து கால்நடைகள் மற்றும் குழந்தைகள் கொண்டு கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.